Yeah, before going into the first stage of respiration, that is glycolysis, we need to know some terminologies which is associated with glycolysis as well as respiration in total. So, சில முக்கிய நிகழ்வுகள் வந்து glycolysis that is முதல் நிலை சுவாசித்தலின் முதல் நிலையில நடக்குது அதை பத்தி நம்ம அதனுடைய டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் கால்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பாரிலேஷன் ஃபாஸ்பாரிலேஷன் தட் இஸ் அடிஷன் ஆஃப் ஃபாஸ்பேட் குரூப் ஓகே டு ஏடிபி டு ஃபார்ம் ஏடிபி ஸோ ஃபாஸ்பாரிலேஷன் இஸ் ஜென்ரலி ரெஃபர் டு ஆஸ் அடிஷன் ஆஃப் ஃபாஸ்பேட் குரூப் ஸோ ஃபாஸ்பரீகரணம் அப்படின்னா ஏஎம்பி அடினோசின் மோனோஃபாஸ்பேட்டுடன் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் சேரும்போது அடினோசின் டை ஃபாஸ்பேட் ஆகுது ஸோ அடினோசின் டை ஃபாஸ்பேட்டுடன் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இணையும் பொழுது அடினோசின் ட்ரை ஃபாஸ்பேட் ஆகுது ஸோ ஃபாஸ்பேட் இணைப்பு இதை தான் வந்து ஃபாஸ்பரீகரணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னா ஏதேனும் ஒரு கரிம பொருளில் அடங்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்பரஸ் குரூப்பை ஃபாஸ்பரஸ் மூலக்கூறை வெளியே எடுத்து அதன் மூலம் ஏடிபியின் உருவாக்கம் இதை தான் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம் தலப்பொருள் ஃபாஸ்பரீகரணம் ஸோ இங்கே தலப்பொருள் வந்து ஹை எனர்ஜி காம்பவுண்டாக இருக்கும் இட் இஸ் அ சப்ஸ்ட்ரேட் இஸ் அ ஹை எனர்ஜி காம்பவுண்ட் விச் கண்டெய்ன்ஸ் ஃபாஸ்பரஸ் மாலிக்யூல்ஸ் அண்ட் திஸ் ஃபாஸ்பரஸ் இஸ் லிபரேட்டட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட் டு ஃபார்ம் and it is it phosphorylates an ADP molecule to form ATP molecule so transfer of phosphate group from an organic molecule to ADP to form ATP this is called substrate level phosphorylation thalapporul phosphorikaranam appdin solrom another important terminology is oxidative phosphorylation idhu vandu it is seen in respiration normally respiration nale we have understood that it is an oxidation reaction a set of oxidation reaction ஒரு தலப்பொருள் வந்து ஆக்சீகரிக்கப்படுகிறது ஏன் அப்படினா ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் அப் ஃபார் பிரேக் டவுன் கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் த ஆர்கானிக் மாலிக்யூல் ஸோ இந்த ஆக்சிடேஷன் நடக்கும் பொழுது ஃபாஸ்பரீகரணமும் சேர்ந்து நடைபெறுவதால் இதுக்கு ஆக்சீகரண ஃபாஸ்பரீகரணம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி விச் occurs with the help of energy obtained from oxidation of the reduced coenzyme. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு இம்பார்ட்டன்ட் இணை நொதிகள்னு சொல்கிறோம் தட் இஸ் என்ஏடி அண்ட் எஃப்ஏடி ஸோ இது இந்த நொதிகள் தான் மாறி மாறி குறைக்கவும் ஆக்சீகரிக்கவும் படுகிறது இதன் மூலம் வெளியிடப்படுகிற எனர்ஜி தான் வந்து இட் இஸ் கன்வெர்ட்டட் டு ஏடிபி தட் இஸ் ஃபாஸ்பரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஆக்சீகரிக்கப்படுவதாலும் குறைக்கப்படுவதாலும் வெளியிடப்படும் ஃபாஸ்பேட் குரூப் வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நடத்தப்படுகிற ஃபாஸ்பரீகரணம் வந்து ஆக்சீகரண ஃபாஸ்பரீகரணம் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தீஸ் டெர்மினாலஜிஸ் ஆர் வெரி காமன் இன் ரெஸ்பிரேஷன் ஸோ வென் வி சி வாட் இஸ் கிளைகாலிசிஸ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் கிளைகோஸ்னாலே சுகர் லைசிஸ் இஸ் த பிரேக் டவுன் ஸோ கிளைகோஸ் தட் இஸ் த சுகர் இஸ் ப்ரோக்கன் டவுன் and the energy which is hidden in the sugar is released in the form of ATP to form ATP so endha oru thalapporulagavum irundhalum seri it can be any carbohydrate it can be a protein it can be a fat finally it is reduced to sugar okay so that breaks down to release the எனர்ஜி ஸோ இதில் மூன்று சயின்டிஸ்ட்ஸ் தான் இந்த கிளைகாலிசிஸ் பாத்வேயை வந்து இந்த சுழற்சியை வந்து கண்டுபிடித்தார்கள் எம்டன் மேயர்ஹாஃப் பார்னஸ் அப்படின்னு ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் இஎம்பி பாத்வே எம்டன் மேயர்ஹாஃப் பார்னஸ் பாத்வே அப்படின்னு சொல்லலாம் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த சைட்டோபிளாசம் இது எங்கே நடக்குது இந்த கிளைகாலிசிஸ் நிகழ்வு தட் இஸ் சுவாசித்தலின் முதல் நிலை வந்து சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை oxygen is not required at any step in glycolysis so respiration சுவாசித்தலின் முதல் நிலையில் ஆக்சிஜன் தேவைப்படுவதில்லை and glucose is oxidized to pyruvic acid with the help of enzymes and coenzymes so oxygen தேவைப்படுவதில்லை
அப்புறம் எப்படி ஆக்சிடைஸ்டு டு பைருவிக் ஆசிட்னு நம்ம சொல்லணும், ஆக்சீகரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? ஏன்னா ஆக்சிடைசிங்னாலே ஐதர் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதுதான் வந்து ஆக்சிடேஷன் நம்ம சொல்லணும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனும் ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஏதேனும் ஒரு வினையிலிருந்து ஒரு தளப்பொருளிலிருந்து ஹைட்ரஜன் வெளியிட்டப்பட்டால் விடுவிக்கப்பட்டால் அந்த பொருள் வந்து ஆக்சீகரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு டு பைருவிக் ஆசிட் அப்படின்னா குளுக்கோஸிலிருந்து அந்த குளுக்கோஸ் என்கிற பொருளிலிருந்து ஹைட்ரஜன் வெளியேற்றப்படுகிறது. ஸோ இட் பிகம்ஸ் ஆக்சிடைஸ்ட், ஃபைனல் காம்பவுண்ட் வந்து பைருவிக் அமிலமாக மாறுது. ஸோ இதற்கு வந்து ஒரு 10 நொதிகள் தேவைப்படுகிறது இந்த கிளைகோலைசிஸ்க்கு. டு கன்வெர்ட் சுகர் டு குளுக்கோஸ் டு பைருவிக் ஆசிட் 10 என்சைம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அண்ட் மெனி கோஎன்சைம்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட். தட் இஸ் சீஃப்லி என்ஏடி எஃப்ஏடி ஆர் ஆல்சோ யூஸ்ட். ஸோ தீஸ் என்சைம்ஸ் எங்கே இருக்குது இந்த நொதிகளும் இந்த இணை நொதிகளும் எங்கே காணப்படுகிறதுனா சைட்டோபிளாசமில் காணப்படுகிறது. So glucose break down where two molecules of glucose are broken down to one molecule of glucose is broken down to two molecules of pyruvic acid. Okay, glucose is a 6-carbon compound, pyruvic acid is a 3-carbon compound. So ஒரு மூலக்கூறு glucose 6-carbon அடங்கிய glucose வந்து இரண்டு மூலக்கூறுகள் 3-carbon அடங்கிய பைருவிக் அமிலமாக மாறுகிறது. ஸோ இதற்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து 2 ஏடிபி மூலக்கூறுகள் தேவைப்படுகிறது. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸை வந்து பைருவிக் அமிலமாக மாற்றுவதற்கு 2 ஏடிபி மூலக்கூறுகள் செலவிடப்படுகிறது. ஸோ வாட் இஸ் அ ப்ராடக்ட், வெளியேறும் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பைருவிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட், 2 ஏடிபி இஸ் ரிலீஸ்ட், 2 ATP is released and 2 NADH is formed. நான் சொன்னேன் இணை நொதி NAD வந்து இட் அக்செப்ட்ஸ் தி எலக்ட்ரான், எலக்ட்ரான் தாங்கிகள் சொல்லுவோம், எலக்ட்ரானும் புரோட்டானும் ஏற்கும் ஒரு இணை நொதின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து NAD என்கிற இணை நொதி வந்து எலக்ட்ரான்களையும் புரோட்டான்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது குறைக்கப்படுகிறது. அந்த எலக்ட்ரான்களிலும் புரோட்டான்களிலும் இருக்கும் ஆற்றல் NADயில் அமிழ்ந்தப்படுகிறது. இட் இஸ் அப்சார்ப்டு ஆஸ் NADH. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சம்மரி ஆஃப் கிளைகாலிசிஸ். ஸோ இட் இஸ் வி கேன் ஸ்டடி கிளைகாலிசிஸ் இன் 4 ஸ்டேஜஸ், 4 நிலைகளாக பிரித்து நம்மளால் கிளைகாலிசிஸை புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட். ஸோ குளுக்கோஸிலிருந்து முதல் மூலப்பொருள் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட் முக்கியமான ஒரு மூலப்பொருள் ஆகும். அடுத்தது வந்து கிளீவேஜ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட் இன்டு 3 ஃபாஸ்போக்ளிசரால்டிஹைட். கிளீவேஜ் அப்படின்னா பிளவுறுதல், ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட் பிளவுற்று இட் பிரேக்ஸ் டவுன் டு கிவ் ரைஸ் டு 3 ஃபாஸ்போ கிளிசரால்டிஹைட். இந்த 3 ஃபாஸ்போ கிளிசரால்டிஹைட் வந்து மூன்றாவது முக்கியமான நிகழ்வு கிளைகாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் டு 3 ஃபாஸ்போ கிளிசரிக் ஆசிட். ஸோ ஆல்டிஹைட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் டு ஆசிட். அந்த நான்காவது முக்கியமான நிகழ்வு வந்து சிந்தசிஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஸோ 3 ஃபாஸ்போ கிளிசரிக் அமிலமானது பைருவிக் அமிலமாக மாறுகிறது. ஸோ இந்த 4 நிலையில தான் நம்ம கிளைகாலிசிஸை படிக்க போகிறோம். ஸோ இதற்கு தேவையான என்சைம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 10 என்சைம்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஸோ ஹெக்ஸோ கைனேஸ், ஹெக்ஸோனாலே 6, கைனேஸ் அப்படின்னா இட் பிரேக்ஸ் டவுன், கைனேஸ்னா இட் பிரேக்ஸ் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹெக்ஸோனா 6, சின்ஸ் த என்சைம் ஹெக்ஸோகைனேஸ் இஸ் ஆக்டிங் ஆன் அ 6-carbon சுகர், குளுக்கோஸ் இஸ் அ 6-carbon சுகர், ஸோ இட் இஸ் கால்ட் ஹெக்ஸோகைனேஸ். ஸோ யூ ஹாவ் ஃபாஸ்போ குளுக்கோஸ் ஐசோமரேஸ், ஃபாஸ்போ ஃப்ரக்டோகைனேஸ், ஆல்டோலேஸ்,
triose phosphate isomerase, glyceraldehyde 3-phosphate dehydrogenase, phosphoglycerate kinase, phosphoglyceromutase, enolase, pyruvate kinase. So nodigal la pathingana ella nodigal pair liyum when it will end in ase அப்படின்தா உங்களுக்கு ஒரு நொதியினுடைய பெயரிடுதல் முறை இருக்காது. So all the enzymes will end in ase. So these are the enzymes which are required for glycolysis. So in this slide we can see the actual reactions, what happens. So hexokinase, you have to remember, it releases ADP, that is ATP is broken down to ADP. ATP ஆனது பிளவுற்று phosphate groupை வெளியிடுகிறது. ADP ஆக மாறி ஒரு phosphate groupை தொகுதியை வெளியிடுகிறது. So the enzyme responsible for breakdown of ATP, okay, to release a phosphate group. அந்த என்சைம்ஸ் எல்லாமே கைனேஸ் நொதிகள் என அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ ஆல் த என்சைம்ஸ் தட் ஹெல்ப் இன் ரிலீஸ் ஆஃப் ஒன் ஃபாஸ்பரஸ் குரூப் பை பிரேக்கிங் டவுன் ஏடிபி டு ஏடிபி. ஸோ குளூக்கோஸ் இஸ் ஆக்டட் அப்பான் பை ஹெக்ஸோகைனேஸ். குளூக்கோஸ் இஸ் அ 6-கார்பன் சுகர், அதனால என்சைம் வந்து ஹெக்ஸோ அப்படின்னு இருக்கு. கைனேஸ்னு ஏன்னா குளூக்கோஸ் வந்து உடைபடுவதற்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை குளுக்கோஸோடு சேர்ப்பதுதான் கைனேஸ் நொதி. அந்த ஆற்றல் எப்போ எந்த மாதிரியாக இருக்கு? ஃபாஸ்பேட் மூலக்கூறாக இருக்கு. ஸோ ஏடிபியிலிருந்து ஒரு ஃபாஸ்பேட் மூலக்கூறை எடுத்து பிளவுபடுத்தி அதை குளுக்கோஸுக்கு இணைக்குது. ஸோ குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட் இஸ் produced. So one phosphate molecule from ATP is removed and it is added to glucose. So glucose ஐ மிகுந்த ஆற்றல் நிறைந்த ஒரு மூலக்கூறாக மாற்றப்படுகிறது glucose. So glucose is converted into a energy rich compound. Okay, so the enzyme responsible is hexokinase. Now அடுத்த step, second step ல பார்த்தீங்கன்னா glucose 6-phosphate, okay, you have only one phosphate group here. So glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate. In the enzyme வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா phosphoglucoisomerase. So phosphoglucoisomerase அப்படினாலே ஒரே மாதிரியான formula இருக்கும். Structure வந்து கொஞ்சம் மாறுபடும். அது குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸுக்கும் வந்து ஒரே 6C6H12O6 தான், பட் ஆனால் அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் ஐசோமர்ஸ், நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ சிறிய மாற்றம், குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட் வந்து ஒரு சிறிய மாற்றம் அடைந்து ஃப்ரக்டோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக மாறுகிறது. ஓகே, ஸோ ஃப்ரக்டோஸ் 6-ஃபாஸ்பேட் இஸ் அகெயின் phosphorylated. Okay, is again phosphorylated. So fructose 6-phosphate இன்னும் சற்று அதிகமான ஆற்றல் நிறைந்த மூலப்பொருளாக மாற்றப்படுகிறது. So fructose 6-phosphate is converted to fructose 1,6-biphosphate. So ஏற்கனவே ஒரு phosphate group இருக்கு, இன்னும் ஒரு phosphate மூலப்பொருள் வந்து ஏடிபியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அது மீண்டும் இந்த ஃப்ரக்டோஸ் சிக்ஸோடு ஃபாஸ்பேட்டோட இணைக்கப்படுகிறது. ஸோ ஃப்ரக்டோஸ் 1,6-பைஃபாஸ்பேட், இரண்டு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கு. ஸோ என்சைம் வந்து ஏடிபி பிளவுறுகிறதுனாலே என்சைம் வந்து கைனேஸ். ஸோ என்சைம் வந்து ஃபாஸ்போ ஃப்ரக்டோ, ஏன்னா ஃப்ரக்டோஸில் தான் அது ஆட் ஆகுது. ஸோ அதனால ஃபாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். ஸோ கைனேஸ்னு தெரிஞ்சிட்டாலே, கைனேஸ்னு என்சைம் இருந்தாலே நம்ம வந்து என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஏடிபி மூலக்கூறு உடைபடுகிறது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏற்கனவே குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட் ஒரு ஏடிபி மூலக்கூறு உடைபடுகிறது, ஒரு ஏடிபி மூலக்கூறு செலவிடப்படுகிறது. அனதர் ஏடிபி மாலிக்யூல் இஸ் யூஸ்ட் அப் வென் ஃப்ரக்டோஸ் 6-ஃபாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் டு
fructose 1,6 biphosphate. So in the nilai varaikkum nama ATP vandu rendu moolakoorugal selavidapattirukku upayogikkapattirukku. In the glycolysis process la rendu ATP moolakoorugal upayogikkapattirukku. So in the edathila fructose 1,6 biphosphate vandu okay it is acted upon by an enzyme called aldolase. Okay, and it forms two products. It forms two products. One is glyceraldehyde 3-phosphate. One is glyceraldehyde 3-phosphate. Another one is dihydroxyacetone phosphate. So fructose 1,6 biphosphate engira moolapurul irandaga pilavurugirathu. So fructose, this is a 6-carbon compound. Fructose 1,6 biphosphate is a 6-carbon compound. Asari padiyaga 3 carbon compounds kala rendu moola mukkiyamaana compound galai uruvaakkigirathu. Each one is a 3-carbon compound. One is called glyceraldehyde 3-phosphate, one is called dihydroxyacetone phosphate. Ivai irandu moolakoorugalum thaanaga they can, you know, glyceraldehyde 3-phosphate can get converted to DHAP. DHAP can be get converted to glyceraldehyde 3-phosphate. Ivai vandu endha compound alum aagakudiya thiran irukku. Okay, so this fructose 1,6 biphosphate is giving rise to two molecules of 3-carbon compound. அதனால வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா two molecules of glyceraldehyde 3-phosphate. Okay, fructose 1,6 biphosphate gives rise to two molecules of glyceraldehyde 3-phosphate. இங்க one molecule of glyceraldehyde 3-phosphate இருக்கு, one molecule of dihydroxyacetone phosphate இருக்கு. ஆனா இதுவும் வந்து உடனடியாக glyceraldehyde 3-phosphate ஆக மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம fructose 1,6 biphosphate gives rise to two molecules of glyceraldehyde 3-phosphate அப்படின்னு சொல்றோம். Now இங்க இருந்து it is two molecules. Okay, இங்க glucose ல இருந்து one molecule தான் இருக்கு. One molecule of glucose, one molecule of glucose 6-phosphate, one molecule of fructose 6-phosphate, one molecule of fructose 1,6 biphosphate, then you have two molecules of glyceraldehyde 3-phosphate. Okay, so inge irundhu you have an enzyme called triose phosphate dehydrogenase. Okay, this is called triose phosphate dehydrogenase. Triose na yena, these are three carbon, this is a 3-carbon compound, adanal triose appdin solrom. Okay, phosphate the substrate layer ku thalapuruliye phosphate irukku, triose phosphate dehydrogenase. Dehydrogenase enzyme nale d nale removal of hydrogen. Okay, dehydrogen nale removal of hydrogen, that is enge irundhu removal of hydrogen, endha porul irundhu hydrogen viduvikkapadugirathu, glyceraldehyde 3 phosphate irundhu rendu hydrogen moolakoorugal veliyidapadugirathu, andha பர்டிகுலர் வினையை செய்வதற்கு இந்த என்சைம் உபயோகிக்கப்படுகிறது, ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் டீஹைட்ரஜினேஸ். ஸோ இந்த பொருளிலிருந்து கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்லேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து வெளியிடப்படும் போது இமீடியட்லி இட் இஸ் அக்செப்டட் பை என்ஏடி. இந்த பர்டிகுலர் நொதிக்கு துணை நொதியாக இருப்பது நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு என்னும் இணை நொதி, கோஎன்சைம். ஸோ இட் அக்செப்ட்ஸ் த டூ ஹைட்ரஜன் அண்ட் இட் கெட்ஸ் ரெடியூஸ்டு டு 2NADH. இது வந்து ஒரு ஆற்றல் நிறைந்த மூலப்பொருளாக மாறிவிடுகிறது. திஸ் இஸ் அ ஹை எனர்ஜி காம்பவுண்ட். தென் அண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ரிமூவ்ட் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் 1,3 biphosphoglycerate. It produces 1,3 biphosphoglycerate. Okay, glycerate na glyceric acid அப்படின்னு சொல்லலாம். இது கிளிசரேட் அப்படின்னும் சொல்லலாம். கிளிசரிக் அமிலம், அமிலத்தை வந்து ஆசிட்னு பெயர் சொல்லுவாங்க. ஏட் ஏடிஇ அப்படிங்கிற ஒரு எண்ட் லெட்டர்ஸையும் உபயோகப்படுத்துவாங்க. ஸோ 1,3 biphosphoglyceric acid
or 1,3-biphosphoglycerate. So you get from glyceraldehyde 3-phosphate, you get 1,3-biphosphoglycerate. This is an oxidation reaction. இது வந்து ஒரு ஆக்சிகரண வினை. ஏன்னா ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட். வென் ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட், இட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ திஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் 1,3-biphosphoglycerate. ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கு, ஓகே, அண்ட் அந்த அமில பொருளாக இருக்கு. So 1,3-biphosphoglycerate is acted upon by another enzyme called phosphoglycerokinase. So இங்க ஒரு கைனேஸ் வருது அப்படினா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படினா it is involving formation of ATP. It is involving formation of ATP. மேல வந்து ரெண்டு கைனேஸ் என்சைம் ஹெக்ஸோகைனேஸ் அண்ட் phosphofructokinase வந்து நம்ம பார்த்தோம், இட் இஸ் இன்வால்வ்ட் இன் பிரேக் டவுன் ஆஃப் ஏடிபி. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கைனேஸ் என்சைம் வந்து phosphoglycerokinase வந்து இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி. ஸோ கைனேஸ் இஸ் அன் என்சைம் விச் இஸ் இன்வால்வ்ட் இன் ஏடிபி, ஐதர் இன் த பிரேக் டவுன் ஆர் இன் த ஃபாஸ்போரிலேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்பரீகரணத்துக்கும் கைனேஸ் நொதி தேவைப்படுகிறது. ஏடிபியை பிளவுற்று ஃபாஸ்பேட்டை வெளியிடுவதற்கும் கைனேஸ் நொதி யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ 1,3-biphosphoglycerate இஸ் ஆக்டட் அப்பான் பை ஃபாஸ்போக்ளிசரோகைனேஸ் வேர் இன் 2 ADP மாலிக்யூல் இஸ் ஃபாஸ்பார் ரிலேட்டட் டு ஏடிபி. ஸோ இந்த தலைப்பொருளிலிருந்து 1,3-biphosphoglycerateல ரெண்டு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கு, அதனால தான் பை ஃபாஸ்போன்னு சொல்கிறோம். அதிலிருந்து ஒரு ஃபாஸ்பேட் வெளியிடுகிறது. ஓகே, திஸ் என்சைம் ஃபாஸ்போக்ளிசரோகைனேஸின் உதவியால் ஒரு ஃபாஸ்பரஸ் மூலக்கூறு வெளியேறுகிறது. அந்த மூலக்கூறு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏடிபியுடன் இணைந்து இட் ஃபார்ம்ஸ் ஏடிபி. ADP accepts the, it gets phosphorylated. ADP gets phosphorylated to ATP. And this substrate, 1,3-biphosphoglycerate, after losing a phosphate groups, it forms 3-phosphoglyceric acid or 3-phosphoglycerate. And this 3-phosphoglycerate, it again gets converted to 2-phosphoglycerate. இதில் வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபாஸ்பரஸ் குரூப் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு மாறும், அவ்வளோதான். இட் இஸ் அ வெரி ஸ்மால் ரியாக்ஷன். இட் இஸ் ஃபாஸ்போக்ளிசரோ மியூட்டேஸ். மியூட்டேஸ்னா ஒரு சிறிய மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். மியூட்டேஸ் இஸ் அன் என்சைம் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ ஸ்லைட் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் த ஃபாஸ்பரஸ் குரூப். ஸோ 3-phosphoglyceric அமிலம் வந்து 2-phosphoglyceric அமிலமாக மாறுகிறது. So this substrate loses water molecules. It loses water molecules. Water molecule lose பண்ற அந்த ரியாக்ஷனுக்கு dehydration reaction சொல்லுவோம். அதுக்கு வந்து dehydration reaction. It's called a dehydration reaction because a water molecule comes out from the substrate. So 2-phosphoglyceric ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியேறும்போது இட் ஃபார்ம்ஸ் ஃபாஸ்போ ஈனால் பைருவேட். இதுக்கு என்ன பேர்? ஃபாஸ்போ ஈனால் பைருவேட், பெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்சைம் வந்து அதனால தான் ஈனோலேஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. ஓகே, இட் பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் த ப்ராடக்ட் ஃபாஸ்போ ஈனால் பைருவேட் ஆஃப்டர் த டீஹைட்ரேஷன் ஆஃப் 2-phosphoglyceric ஆசிட். So phosphoenol pyruvate is again a high energy compound. இதுக்குள்ள வந்து phosphorus இருக்கு. Phosphorus இருந்தாலே அது வந்து ஆற்றல் நிறைந்த மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த substrateல. So இங்க வந்து again another enzyme pyruvate kinase. Okay, it reacts and phosphorus is removed from phosphoenol pyruvate. ஏற்கனவே ரெண்டு phosphorus இருந்தது, ஒன்னு ரிமூவ் ஆயி இப்போ இந்த 3-phosphoglycerateல ஒரே ஒரு ஃபாஸ்பரஸ் குரூப் தான் இருக்கு. இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு 2-phosphoglycerate வித் 1-phosphorus குரூப், அகெயின் ஃபாஸ்போயினால் பைருவேட், அண்ட் தென் இதிலிருந்து மீதம் இருக்கிற ஃபாஸ்பேட் வந்து வெளியேறும் பொழுது இட் அகெயின் ஃபார்ம்ஸ் 2 ATP மாலிக்யூல்ஸ் அண்ட் ஃபாஸ்போயினால் பைருவேட் பிகம்ஸ் பைருவிக் ஆசிட்.
pyruvic acid or pyruvate. So in the glycolysis nigarbula pathina glucose to pyruvate in the first reaction liyum third reaction liyum adp moolakku atp moolakurgal upayogikkapadugindrana. ஓகே ஒரு ஏடிபி மூலக்கூறு குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்ல யூஸ் ஆகுது இன்னொரு ஏடிபி மூலக்கூறு ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பைஃபாஸ்பேட்டாக மாறுவதற்கு இன்னொரு ஏடிபி உபயோகிக்கப்படுகிறது சோ 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஆர் யூஸ்ட் அப் இன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கிளைகோலிசிஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல ஏடிபி மூலக்கூறுகள் உருவாக்கப்படுகின்றன எப்படி ரெண்டு ஏடிபி மூலக்கூறுகள் உருவாக்கப்படுகின்றன ஏன் ரெண்டு ஏடிபி மூலக்கூறுகள் ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட் ஆர் இன்டர்ச்சேஞ்சபிள் ஓகே திஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் டு கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் த என்சைம் இஸ் ஐசோமரேஸ் ஓகே ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பைஃபாஸ்பேட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா தெர் ஆர் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் அதனால தான் ஒவ்வொரு வினையிலையும் ரெண்டு ரெண்டாக உங்களுக்கு ஆற்றல் பொருள் உருவாகும் ஸோ இந்த இடத்துல 1,3 பைஃபாஸ்போ கிளிசரேட் வந்து 3 ஃபாஸ்போ கிளிசரிக் அமிலமாக மாறுகிற இடத்தில் 2 ஏடிபி மூலக்கூறுகள் உருவாக்கப்படுகின்றன அதே மாதிரி கடைசி ஸ்டெப்பில் ஃபாஸ்போ இனால் பைருவேட் ஆர் ஃபாஸ்போ இனால் பைருவிக் ஆசிட் வென் இட் ரிலீசஸ் 1 ஃபாஸ்பேட் மாலிக்யூல் அகெயின் 2 ATP molecules are produced. So, இங்க இருந்து 2 glyceraldehyde 3 phosphate, 2 molecules of 1,3 biphosphoglyceric acid, 2 molecules of phosphoglyceric acid, 2 molecules of 2 phosphoglyceric acid, 2 molecules of phosphoenol pyruvate gives 2 molecules of pyruvic acid. That is why we say 1 molecule of glucose yields 2 molecules of pyruvic acid. ஸோ இங்கே வந்து நமக்கு உபயோக செலவு வந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி வரவுன்னு பார்த்தோம்னா இட் ப்ரொடியூசஸ் 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NADH இதுதான் ஆற்றல் நிறைந்த மூலப்பொருட்கள் வந்து வரவுன்னு சொல்லும்போது கெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யூ ஹாவ் 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி இஸ் கெயின் 2 molecules of ATP is used up. Okay. So, இதன் மொத்த gain அப்படின் பார்த்தோம்னா, productன் பார்த்தோம்னா, pyruvic அமிலம், 2 molecules of ATP and 2 molecules of NADH. இதுதான் வந்து end productன் சொல்வும். Balance sheet அப்படின் சொல்வும். இல்லையா? ஒரு வினையில வந்து, எவ்வளவு ஆற்றல் உபயோகிக்கப்படுகிறது எவ்வளவு ஆற்றல் வெளியிடப்படுகிறது மொத்த ஆற்றல் எவ்வளவு இருப்பு ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உபயோகிக்கப்படும் ஆற்றல் வந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி வெளியிடப்படும் ஆற்றல் வந்து 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி ஸோ இருப்பு ஆற்றல் எவ்வளவு அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி பிளஸ் 2 பைருவிக் ஆசிட் அண்ட் 2 NADH இவை தான் வந்து கிளைகாலிசிஸின் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் So, in the, at the end of glycolysis, one molecule of glucose has been broken down in 10 steps to 2 molecules of pyruvic acid. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, substrate level phosphorylation, ஒரு organic மூலக்கூறிலிருந்து அதன் ஆற்றல் மூலக்கூறு பிரிக்கப்பட்டு ஏடிபியின் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது இதுதான் தளப்பொருள் ஃபாஸ்பரீகரணம் சொல்கிறோம் இந்த இங்கே கிளைகாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இது நடக்குது ஓகே வென் 1,3 பைஃபாஸ்போ கிளிசரேட் இஸ் கன்வெர்ட்டட் டு 3 ஃபாஸ்போ கிளிசரேட் த ஃபாஸ்பேட் குரூப் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த சப்ஸ்ட்ரேட் 1,3 பைஃபாஸ்போ கிளிசரேட் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் ஏடிபி ஸோ ஒரு ஆற்றல் மூலக்கூறு உருவாக்கத்திற்கு பயன்படுகிற ஒரு கரிம மூலப்பொருள் ஓகே அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டெப் ஃபாஸ்போ இனால் பைருவேட் வென் இட் இஸ் கன்வெர்ட்டட் டு பைருவிக் ஆசிட் யூசிங் த என்சைம் பைருவேட் கைனேஸ் அனதர் ஃபாஸ்பேட் குரூப் இஸ் ரிலீஸ்ட் அண்ட் இட் இஸ் இட் ஃபாஸ்போரிலேட்ஸ் த ஏடிபி மாலிக்யூல் டு ஃபார்ம் ஏடிபி
சோ இதுவும் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் நம்ம சொல்லலாம் தலப்பொருள் ஃபாஸ்பரிகரணம் சோ இதுல ஆற்றல் நிறைந்த தலப்பொருள் எது எது ஃபாஸ்போயினால் பைருவேட் ஏன்னா ஃபாஸ்பரஸ் குரூப் வந்து அந்த தலப்பொருள்ல இருக்கு அடங்கி இருக்கு சோ ஏதேனும் ஒரு நொதி கைனேஸ் நொதியின் உதவியால் அந்த ஃபாஸ்பேட் குரூப் வந்து வெளியேற்றப்படுகிறது சோ தனியா வந்து ஃபாஸ்பேட் குரூப் எப்பவுமே இருக்காது இமிடியேட்டா இட் கெட்ஸ் இணையும் ADP உடன் இணைந்து ATP-ஐ உருவாக்குகிறது ஸோ இதுதான் வந்து தலப்பொருள் ஃபாஸ்பரிகரணம் சொல்கிறோம் ஸோ கிளைகாலிசிஸில் ரெண்டு இடத்துல யூ கேன் சி சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பாரிலேஷன் ஸோ சி ஃபஸ்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்பாரிலேஷன் between 1,3 biphosphoglyceric acid and 3-phosphoglyceric acid. Second substrate level phosphorylation when phosphoenol pyruvate is converted to pyruvic acid. So, இங்க glycolysisல பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்கள்ல தலப்பொருள் ஃபாஸ்பரீகரணம் நடைபெறுகிறது. This slide shows you the end products of glycolysis. So, after lysis of one glucose molecule, two molecules of pyruvic acid, two molecules of ATP, two NADH molecules are produced. So, ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் சிதைவு, குளுக்கோஸின் ஆக்சிகரணம். சிதைவு இன் தி சென்ஸ் ஆக்சிகரிக்கப்படுகிறது. குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் படிப்படியாக வெளியேற்றப்படுகிறது. இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஆக்சிகரணம் அடைந்து பைருவேட்டாக மாறுகிறது. NADH2 இரண்டு மூலக்கூறுகள் உருவாக்கப்படுகிறது. ஆதாயமாக ரெண்டு ATP ஆற்றல் மூலக்கூறுகள் கிடைக்கின்றன. அப்புறம் மூன்று அதாவது சொன்னேன் இல்லையா தலப்பொருள் ஃபாஸ்பரீகரணம் நடக்குது ஓகே ஆக மொத்தம் கிளைகாலிசிஸ் கிரியையின் முடிவில் 2 ATP மூலக்கூறுகள் ஆதாயமாக கிடைக்கின்றன ஸோ ஹியர் வி ஃபினிஷ் த லெசன் ஆன் கிளைகாலிசிஸ்